Hello everyone, Assalamualaikum and welcome back to our channel Sabi's Tube. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி மார்னிங் வந்து ஃபைசன் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சார், ஒரு 10:00 இருக்கும். ஸோ லேட்டாக எழுந்திரிச்சனால எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் நடந்தது. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி முடிச்சிட்டோம், ஃபைசனுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வந்து ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் குவிக்காகவே வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ப்ரெட் வச்சு சாண்ட்விச் ரெடி பண்ணேன், சீஸ் சாண்ட்விச் அண்ட் அது கூட வந்து சாக்லேட் மில்க், அதுதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைசீனுக்கு வந்து இன்றைக்கி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Faizeen, whom do you thankful for? Adi? My parents. Flowers. Yaar kudupa? Atta, amma, Faizeen. So three things. Then who else? Rabbit. Why you are thanking rabbit? And for the pretty, pretty flowers. What are the three things that you want to say thank you to today? Can you catch rabbit? Can you tell me the live chat? Fish. Can we any? Rabbit. Very good. Radish, cut the video. Okay. Next. Then big girl. அது பிக்காக கொடுத்துருக்காங்க, அதனால பிக்காக இருக்கு. அது ட்ரீஸ் இல்லை, லீவ்ஸ். ஆமாம், ரேடிஷ் வந்து சாயிலுக்கும் கீழே இருக்கும், மேலே தான் லீவ்ஸ் வரும், அதனால தான் அந்த ரேடிஷ் மேலே லீவ்ஸ் இருக்கு. டம்மி எங்கே இருக்கு ரேடிஷ்க்கு? ஆ, இதான் டம்மியா, ரேடிஷோட டம்மியா அது. சரி, நெக்ஸ்ட் வெஜிடபிள் காட்டுங்க. Can you show me next vegetable? Okay, next in our vegetable, cut. That is what? Potato. No, wrong. Mama, potato. No, no. Potato. Excellent, okay. Add the next vegetable. What is it? காட்டு, மஷ்ரூம் காட்டு, வீடியோவில் காட்டு. வா, யூ லைக் மஷ்ரூம்? தென், ஆமாம், அது கொஞ்சம் பிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு தெரியலையே. நெக்ஸ்ட் எடு, நெக்ஸ்ட் வெஜிடபிள். ஆப்பிள், யூ லைக் ஆப்பிள்? ஆப்பிள் ஃப்ரூட்டா வெஜிடபிளா? நோ, ராங். ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். எது? இது ராடிஷ். இது சாயிலுக்கும் அடியில் இருக்கும். டொமேட்டோ, அது பிளான்ட்ஸில் காய்க்கும். மஷ்ரூம். நீ சொல்லு, அது என்ன அதுன்னு கரெக்டாக சொல்லு பார்ப்போம். எஸ், கார்ன். கார்ன் பிடிக்குமா ஃபைசீனுக்கு? ரியலி? ஐயோ, லெட்டர் சீடாது. கார்ன், சி ஃபார் கார்ன். இது என்ன கண்டுபிடி பார்ப்போம், ஃபைசீனுக்கு இது தெரியுமா?
Can you guess? Radish. No, it's not radish. It's spinach. 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 Yes, for? Spinach. Yes. Then what else? Next in arka? Pineapple. Excellent. P for? Pineapple. Pineapple. Is it a fruit or vegetable? Excellent. Okay. அண்ட் ஃபைசின்க்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு 2 hours போல். அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் பண்ண வச்சுட்டு நாங்கள் குக்கிங் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியா. லன்ச் வந்துட்டு இன்றைக்கி சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தூர் தால் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சைட் பை சைட் வந்து அடுத்தடுத்த வேலையும் பார்த்துட்ருக்கேன். இங்கே ரைஸ் வந்து ரைஸ் குக்கரில் வந்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கே வந்து சாம்பாருக்கு வந்து இன்னும் முள்ளங்கி நிறையா இருந்தது என்கிட்ட, சொன்னால் முள்ளங்கி சாம்பார் தான் பண்ண போகிறேன். அண்ட் கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தது, முள்ளங்கி அண்ட் கத்திரிக்காய் மட்டும் போட்டு ஒரு சாம்பார். ஸோ அது ரெண்டுத்தையும் கட் பண்ணி அந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு அதை நான் வேக வைக்க போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அதாவது எப்போதுமே ஃபுல்லாக குக்காகி சாப்பிட்றத விட ஒரு 3/4 இல்லை ஒரு 85% குக்காகி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், அது கிரன்ச்சியாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ நான் அந்த மாதிரி தான். ஸோ அது குக்காகி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து பருப்பு வெந்துருச்சு. ஸோ அதை வந்து இதில் ஊற்றி ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தாளித்து கொட்ட வேண்டியது. அப்புறம் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி இலையை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் இருந்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ அது மூடி வைக்கும் போது அது ஹீட்லேயே வந்து கொத்தமல்லியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சைடிஷ்க்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மட்டன் சுக்கா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு வந்து சுக்காக்கெலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், செட்டிநாட்டு ஸ்டைலில் கொடுக்கும். அதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து விடுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் இது வந்து சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இல்லை ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது, ஜஸ்ட் கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். பிகாஸ் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் அதனால. அண்ட் உப்பு வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிட்டேன் மொத்தமாக தேவையானது எல்லாமே. அண்ட் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மட்டன் வந்து நான் இன்றைக்கி வந்து போன்லெஸ் பீஸாக எடுத்திருக்கேன். அதுவும் போன்லெஸ் பீஸை வந்து ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு ஒரு 3 whistle ஆல்மோஸ்ட் வெந்துடும். பெருசாக பெரிய பெரிய பீஸ் போட்டோம்னாக்கா ஒரு 6 whistle ஆகும். குட்டி குட்டிங்கிறதுனால 3 whistle வெந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் குட்டியாக வந்து வெறும் கறி மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கு வந்து இந்த சுக்கா வந்து செம்ம காம்பினேஷன். அண்ட் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மறுபடியும் நல்லா அதை சாட்டே பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே 2 medium-sized தக்காளியை வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துறேன். அண்ட் ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்தாச்சு. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 spoon அளவுக்கு மிளகாய்த்தூள், இதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து நான் மசாலாஸ் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அது ரெண்டு மட்டும்தான். ஸோ 2 spoon ஜீரகத்தூள், 2 spoon மிளகுத்தூள், குட்டி குட்டி ஸ்பூன் அளவுக்கு சொல்கிறேன், நான் பெரிய ஸ்பூன் சொல்லலை. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 spoon அளவுக்கு கறி மசாலா மட்டும் சேர்த்தா போதும். மிளகு ஜீரகம் ஃப்ளேவர் நல்லா தெரியும் இந்த சுக்கால். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் பீஸஸை வந்து இதில் சேர்த்து விடுறேன். இதில் எனக்கு ஒரு பீஸ் கிட்னி பீஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி, அதாவது ரொம்ப சேர்க்கக்கூடாது, நம்ம சுக்கா மாதிரி வரதுனால கொஞ்சமாக ஒரு 1/4 tumbler மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரு 3 whistle வச்சு எடுத்தேன். ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. அண்ட் இன்னும் வந்து திக்காக நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக அந்த புதினா அண்ட் கொத்தமல்லி இலையை போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா திக்காக சுருண்டு வரும். அந்த ஃப்ளேவரோட நல்லா திக்காகும் போது இந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும். இதே ஸ்டேஜில் போதும் அப்படின்னா கூட ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இல்லை இன்னும் வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சோனாக்கா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 minutes வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்.
அண்ட் தென் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து லஞ்செல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபைசின் நல்லா செம்மையாக ப்ளே பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபைசின் தூங்கினதுக்கப்புறம் வந்து ஹாலை பார்த்தோன்னாக்க இந்த லட்சணத்தில் தான் இருந்துச்சு. எல்லா டாய்ஸையும் போட்டு அப்படியே ஹாலையே மிஸ்ஸியாக்கி வச்சுருந்தாரு. இப்போ எனக்கு பெரிய டாஸ்க் வந்து இதுதான், இப்போ க்ளீன் பண்ணணும். ஃபைசின் தூங்கிட்டாரே, நம்ம ஜாலியாக டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்தால் இந்த லட்சணத்தில் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நம்ம நிம்மதியாக உட்காந்து டிவி பார்க்கலாம். நம்ம ஒரே பாக்ஸில் அடுக்கி போகிறோன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டுடலாம். பட் ஃபைசின் டாய்ஸை பிரித்து வைக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அவன் ப்ளே பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு டாய்ஸை தேடுவார், அப்போது அது வந்து கிடைக்காத போது எல்லாத்தையும் தூக்கி கீழே கொட்டிகிட்டு போயிடுவார். அதனால் வந்துட்டு பிரித்து பிரித்து நான் வந்து அடுக்கி வச்சுருவேன். அண்ட் தென் கார்பெட்டும் கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப வந்துட்டு ஏதோ தூசெல்லாம் கொட்டியிருந்த மாதிரி. ஸோ அதனால் அதையும் வந்து வேக்யூம் போட்டு அங்கே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ வீடெல்லாம் ஃபுல்லாக அப்படியே க்ளீன் ஆகிட்டு அப்படியே சத்தமே இல்லாமல் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் தான் மீ டைம்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் டைம் கிடச்சிது. அண்ட் தென் ஒரு 2 hours வந்து ஃபைசின் வந்து எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சோடனே நான் அவருக்கு வந்து கொஞ்சம் சாக்லேட் மில்க் எல்லாம் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஃபைசின் பார்க் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ ஃபைசினை ப்ளே பண்ண விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே உட்காந்துட்டேன். கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது, ஆனால் வந்துட்டு காற்றே அடிக்கல, ரொம்ப வந்து ஹாட்டாக தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி டைமில் போனால் தான் வந்துட்டு பார்க்கில் வந்து க்ரௌட் இருக்காது. ஒரு 6:00 மேலே போனோம் அப்படின்னாக்கா ஸ்கூல் விட்டு எல்லா பசங்களும் வந்துடுவாங்க, இன்னும் கொஞ்சம் க்ரௌடாக ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ளே பண்ணுவாரே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். ஸோ அதனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வராண்டாரு. ஒரு 1 hour அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது வந்து பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணுற இடம், பட் ஃபைசின் இதையும் விட்டு வைக்கல, இதுலேயும் வந்து உட்காந்து கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. வர வழியில் இந்த ஷாப் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ அதனால் அவருக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பீச்சுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Bell touch பண்ணணுமா? Okay. அண்ட் அவ்வளோதான், இந்த வ்ளாக் இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.